அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்பத என்னொரு ஸ்லோகம் உண்டு ஹனுமானை பார்த்து நாம் தினமும் இதை விண்ணப்பிக்க வேண்டும் ராமதூத கிருபா சிந்தோ மம காரியம் பிரபு பிரபோ என்னுடைய காரியத்தை சாதித்து கொடுக்க வேண்டும் பிரபுவே ராமனின் காரியத்தை நடத்தி கொடுத்தவரே ஒரே தாவலில் இவ்வளவு பெரிய கடலைக் கடைந்து இலங்கை அடைந்து சீதாதேவி இடத்தில் மோதிரத்தை சமர்ப்பித்தவரே இராவணனுக்கே பயம் கொடுத்தவரே அனைவரையும் அழைத்துப் போய் மறுபடியும் இலங்கைக்கு போக அணை கட்டியவரே இப்படி எத்தனை எடுத்தன காரியத்தை எல்லாம் முடித்திருக்கிறீர் அதேபோல் அடியேனுடைய வேண்டுகோளையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அசாத்திய சாதக சுவாமின்னு சாதிக்க முடியாததையெல்லாம் சாதித்து முடிப்பவர் உனக்கு எதுதான் சாதிக்க முடியாது சொல்லும் அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் என்னுடைய காரியத்தையும் முடித்துக் கொடுப்பீர் அப்ப ஆஞ்சநேயர் என்றாலே முடிக்க இயலாத காரியத்தையும் முடித்து கொடுப்பவர் காரிய சித்தியை ஏற்படுத்தி கொடுப்பவர் இந்த பெயரும் புகழும் அவருக்கு எப்போதும் உளன இதை சொல்லித்தான் ராமனே கொண்டாடுகிறான் ஏன் சுக்ரீவன் விபீஷணன் முதலான அனைவரும் கொண்டாடினார்கள் தற்போது நாம் மன்னார்குடியிலே எழுந்துருள் இருக்கும் ஸ்ரீ சகல சித்தி ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க போகிறோம் மன்னார்குடி ராஜகோபாலனுடைய ஆஸ்தானம் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொடாள் அவனையல்லால் நம் மிச்ச சொல்லினும் தோல் குலைக்கப்படும் அன்னமீர் மன்னப்படு மரவாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமேனு நம்மாழ்வாருடைய போசரம் தக்ிணத்வாரகாதீசன் வண் துவராபதி மன்னன் வண்டுவராதபதி இது சம்பகாரண்யக் கஷேத்திரம் காடு ஷெண்பகப் பூவுக்கு வண்டுகள் வராது அனல வண்டு வராதபதி வன் துவராபதி அல்லது வண் துவராபதி போல் துவாரகையைப்போல் இருக்கும் துவாரகா மன்னார்குடி இங்கே ஸ்ரீவித்யா சுவாமி உள்ளார் காணக் கண்கோடி வேண்டும் அந்த பெருமானுடைய சன்னிதானம் தனி அந்தப் பெருத்த கோயிலின் வாயு மூலையில் அதனுடைய காற்று மூலையில் ஸ்ரீ சகல சித்தி ஆஞ்சநேய சுவாமி சகல சித்தி காரிய சித்தி நாம் நினைக்கும் காரியங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவர் இந்த சுவாமி அஞ்சலி ஹஸ்தத்தத்தோடே உள்ளார் சின்ன உற்சவர் அருகே உள்ளார் ஒரு மாதத்தில் இருபத்தைந்து நாட்களுக்கு வெண்ணெய்காப்பு சாத்திக் கொண்டுள்ளார் எப்போதும் குழு குழுவென்றும் மழமழவென்றும் இருக்க பிரியம் போலும் ஒவ்வொரு முறையும் ஐந்து கிலோ வெண்ணெய் கொண்டு காப்பு சமர்ப்பிக்கிறார்கள் இருபத்தைந்து நாட்களில் நாலஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் மாற்றிவிடலாம் இன்னும் நீண்ட நாளைக்கு கூட ஒரு தொந்தரவுமில்லாம வெண்ணெய் காப்போடே ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார் அருகில் சின்ன உற்சவர் இருக்கிறார் வெளியே மற்றொரு ஆஞ்சநேயர் உள்ளார் தலைக்கு மேல் தன் வாளைச் சுற்றி கொண்டு அதில் மணி இருக்கிறது இதோ இந்த ஆஞ்சநேயருக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கும் ராமன் முதலானோரை தரிசிக்கிறோம் நடுவே ராமன் ஓர்புறத்தில் லக்ஷ்மணன் மறுபுறத்தில் சீதை அருகிலேயே ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் ராமன் தன் கையில் பிடித்திருக்கும் வில் விட முனை மிகவும் வளைந்திருக்கிறது தனுஷ்கோட்டின்னு சொல்லுவார்கள் தனுசு வில்லு அந்த வில்லுனுடைய முனை நன்கு வளைந்து ஒரு ஓங்கார வடிவத்திலேயே வில் உள்ளது தனுசு சாரங்கம் கோதண்டம் வில் சிலை கார்முகம் இதெல்லாம் பெருமான் கையில் பிடித்திருக்கும் வில்லுக்குண்டான வெவ்வேறு பெயர்கள் சிலதெல்லாம் இயற்பெயர் காரணப் பெயர் நாம் தமிழிலே இந்த காரணத்தினால பெயர் காரணப் காரணப்பெயர்னு சொல்லுவோம் அதே போல இடுகுறி பெயர் என்றும் சொல்லுவதுண்டு சாரங்கம் கோதண்டம் சிலை பிடித்திருக்கிறான் வெஞ்சலையோன் எத்தனை பெயர்கள் ராமனுக்கு இந்த ராமனாலேயே அனுகிரகம் பெற்று ஆஞ்சநேயர் சுவாமி நம்முடைய அனைத்து காரியங்களையும் சித்தி அடைவிக்கிறார் ஆஞ்சநேயர் சென்றார் தாண்டினார் சீதையை கண்டுபிடித்தார் மோதிரத்தை கொடுத்தார் இந்த செய்தி சுக்ரீவனுடைய காதுகளை கேட்டியவுடன் அவன் முதல்ல சொன்னது எங்கு ஆஞ்சநேயர் சென்றிருக்கிறாரோ அங்கு வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக சீதை கண்டுபிடிக்கப்படுவாள் ஹனுமார் உயிரோடு இருந்தால் அவர் மூச்சு விட்டு கொண்டிருந்தால் அப்ப ராமன் உயிரோடு இருக்கிறான் இது ஜாம்பவான் விபீஷணன் ஆகியோர் கூறியது எல்லாரும் மயக்கமாக ராவண யுத்தத்தின் போது விழுந்தார்கள் அப்ப விபீஷணன் ஜாம்பவான் விழித்து கொண்டு வருகிறார்கள் அவா கேட்டின முதல் கேள்வி ஹனுமான் உயிரோடு இருக்கிறாரா அப்ப விபீஷணனுக்கே ஆச்சரியம் ஏது உங்களுடைய கோட்டியில ராஜா உயிரோடு இருக்கார கேட்க மாட்டேலா ஹனுமான் மந்திரியை கேட்கிறீர்கள் என்னால் இவர் இருந்தால்தான் அவர் இருக்க முடியும் இவர்தான் தான் வாயுகுமாரன் இவர் இருந்தால்தான் ராமனுடைய காரியமே நிறைவேறும் அந்தளவுக்கு காரிய சித்தி ஆஞ்சநேயராய் குடியிலேயே சுவாமி எழுந்துருளி உள்ளார் பக்தி பக்தி என்று கோபாலனாய் பார்த்தசாரதி எம்பெருமான் கீதையில் உரைத்தான் ஆனா அவர் என்னென்னல்லாம் கீதையில பக்தியை பத்தி சொல்லியிருப்போ அந்த பக்திக்கு உதாரணமாக இருந்து காட்டியவர் ஆஞ்சநேயர் அதனாலதான் மன்னார்குடியில் இருக்கிற ராஜகோபாலனே சாரதி அந்த பார்த்தாரதி சொன்னத்தையெல்லாம் எல்லாம் ஒருத்தர் நடத்தி காட்ட வேண்டுமே இதோ சித்தி ஆஞ்சநேயர் அதை நடத்தி கொண்டே உள்ளார் மேற்கொண்டு இருபத்தி ரெண்டாவது சர்க்கத்துக்கு வருவோம் வால்ய அனுசாசனம் இறுதியாய் வாலி உயிர் துறக்கப் போகிறான் அப்போது தன் மகனான அங்கதனை நல்லறிவு கூறி தொண்டனாகப் தொண்டனாக போய்சேர் உன்னுடைய சிற்றப்பனான சுக்ரீவனிடத்திலே உண்மையாக நடந்து கொள் இதெல்லாம் உபதேசித்து அனுப்புகிறான் வீக்ஷமானஸ்து மந்தாசுகு சர்வதோ மந்த ஆதாவேவது சுக்ரீவம் ததர்ஷ அனுஜமக்ரத குற்றுயிர் குறை உயிர் இன்னும் சில நிமிடங்களில் உயிர் பிரியர் அந்த நிலையில் இருக்கக்கூடிய வாலி தம் பிராப்த விஜயம் வாலி சுக்ரீவம் பிளவகேஸ்வரன் ஆபாஷ் இருந்த சுக்ரீவன் அவனே ஏற்கனவே நடுங்கி கொண்டிருக்கிறான் ஏது நாம் அவனை கொன்று விட்டோமே ஒழிய அண்ணனை கொன்ற குற்றத்துக்கு ஆளாகிறோமே என்று சுக்ரீவனுக்கு ஏற்கனவே வருத்தான் நடுங்கியிருந்த இருந்த சுக்ரீவனை பார்த்து வாலி கூறுகிறார் சுக்ரீவ தோஷேன நமாம் கந்துமர்கசி கிளி கிருஷ்ணமான விஷேன மாம் பலாது நீ மயக்கத்தாலோ பலத்தாலோ என்னை அடித்து என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம் யுகபத் தாத தாத்த நமன்னே சுகமாவையோஹோ என்னதான் இருந்தாலும் நானும் நீ அண்ணன் தம்பிகள் அந்த சகோதரப்பாசம் நம்ம விட்டு போகாது சௌஹார்தம் பிராத்ரியுக்தம் ஹி ததிதம் ஜாத்தம் அன்னதாம் பிரதிபத்தியத்துவமத் தெய்வ ராஜமேஷாம் வனௌகசாம் இந்த காடுகள் அடங்க இருக்கும் மலைப்பாறைகள் நிறைந்திருக்கும் கிஷ்கிந்தைக்கு நீயே மன்னனாக முடிசூட்டிக்கொள் என் பிள்ளைக்கு பட்டம் வேண்டாம் நீ பட்டம் கட்டிக்கொள் வித்தி மாமப்பிய ஸ்ரீயஞ்ச விபுலாம் ததா இதோ இந்த பரந்த அரசு பெரும் புகழ் பெரும் செல்வம் இது இத்தனையும் உயிரோடு இருக்கும் போதே வாலியாகிற நான் துறக்கிறேன் எனக்கு இவற்றிலனி விருப்பம் கிடையாது அனைத்தையும் உனக்கு கொடுத்து விடுகிறேன் ஜீவிதஞ்சகி ராஜ்யஞ்ச ஸ்ரீயஞ்ச விபுலாம் ததா அரசு அரசின் செழும் செல்வம் இதுத்தனையும் வாலி துறந்தான் நமக்கினி இதில் விருப்பம் இல்லை பிரஜாம்யேஷவை தூர்ணம் அகம் சகர்ஹிதம் யசஹ அசாம் அஹவஸ்தாயாம் வீரபட்சாமி யத்வசியரம் ராஜன் கருத்துமேவத் அர்ஹசி பிரஜைகளை நன்றாக காப்பாற்றுவாய் என் பிள்ள அங்கதனையும் நன்கு பார்த்து கொள்ளுவாய் இந்த சொத்தத்தனையும் அகண்டகமாக ஆழ்வாய் பாஷ்பபூர்ணமுகம் பஷ பூமோ பதித்தம் அங்கதம் நான் கீழே விழுந்துட்டேன்னு தெரிந்து என் மகன் அங்கதன் ஏன் சுக்ரீவா இவன் உன் மகன் அங்கதன் மட்டுமல்லவா அவன் கீழே விழுந்திருக்கார் அவர் உன் மகன் இல்லையா நீ தான் எனமே மகனை போல் பார்த்து கொள்ள வேண்டும் மம பிராணை பிரியதரம் புத்திரம் பித்திரம் அவோருசம் என் பயத்தில் பிறந்த பிள்ளை தாரை பெற்ற பிள்ளை இவனை நான் ரொம்ப செல்ல பிள்ளையாக வளர்த்திருக்கிறேன் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் பல தாயோ தந்தமார்களோ தங்கள் குழந்தைகளை செல்லமா வளர்த்துருவார்கள் அவர்களை விட்டு பிரியும்போது ஓ நாம ஒண்ணும் தெரியாத வளர்த்துட்டமே இனிமே இவர்கள் நிலைமை என்னவோ யார் பார்த்து கொள்ளுவார்களோ யார் என்ன கொடுப்பாளோன்னு தந்தையோ தாயாரோ தவிப்பார்கள் அதை போலத்தான் தற்போது வாலி தவிக்கிறான் நம்மிடத்திலே கூட சில உடம்பு முடியாத பிள்ளைகள் இருக்கலாம் மன வளர்ச்சி குன்றி இருக்கலாம் அதே போல கண்களிலோ கால்களிலோ ஏதோ கஷ்டம் இருக்கலாம் அப்பா அம்மா வரைக்கும் என்ன தோணும் நாம பார்த்து போறோம் நம்ம காலத்துக்கு அப்புறம் இந்த பிள்ளை யார் பார்த்துப்பார்கள் நல்ல பிள்ளைகளை பார்த்துக்கிறதுக்கே முடியலையே சிரமப்படுற பொண்ணையும் பிள்ளையும் யார் இந்த லோகத்துல பாத்துக்க போறா அண்ணன் தம்பிகள்லாம் வைத்துக் கொள்ளுவார்களா இல்ல கூட சிற்றப்பா பெரியப்பா பிள்ளைகள்லாம் வச்சுப்பாளா இது போல பல பெற்றோர்களுக்கும் வருத்தம் இருக்கும் உண்மையான வருத்தம் ஆனால் அந்த வருத்தத்தை போக்கிக்கிறதுக்கு ஒரே மருந்து தான் இருக்க முடியும் எல்லா அண்ணன்களும் தம்பிகளும் அக்காக்களும் தங்கைகளும் கைவிட்டுடுவான்னு நினைக்க வேண்டாம் லோகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் உண்டு உண்டு இந்த காலத்தில் நிறைய சதவிகிதத்தினர் யாரையும் எதற்கும் பார்த்து கொள்வதாக இல்லை அது ஒண்ணு அண்ணன் தம்பி அக்காதங்க இல்லை பெற்றோர்கள் நிலைமை அதுதான் பெற்றோர்களுக்கே வயதாகிவிட்டால் அவர்கள் ஓடி ஆடி செயலோடு இருக்கிற வரைக்கும் யாரும் பார்த்துப்பார்கள் அவர்களுக்கு வேலை குறைஞ்சு போச்சு இனி கையால ஒன்னும் பண்ண முடியலேன்னு விட்டால் அப்ப கண்டிப்பா சொல்லு கேட்கணும் இடம் கொடுத்துருவா சோறு போட்டுட்டா கூட சுடு சொல் கேட்டாக வேண்டும் அதுதான் வயதான காலத்துல ரொம்ப சிரமப்படும் இதுக்கு ஒரே ஒரு மாற்றுதான் உண்டு வேற எந்த மருந்தும் இல்ல அதுக்கு எந்த வீட்டை விட்டு ஓடிப்பட முடியாது எங்க இருக்கிறத விட பிள்ளையோட பெண்ணோட இருக்கிறது தான் நலம் எல்லாமே சரி ஆனால் இதையே நம்ம பெருசா நினைச்சிருந்து நமக்கு இந்த கஷ்டம் வந்துடுத்தே நம்ம பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே நம்மளை ஏசுகிறார்களே யாரும் வைத்துக்கொள்ள மறுக்கிறார்களே உதாசீனப்படுத்துகிறார்களே மேல மேல இதை நினைக்க நினைக்க நம் மன அழுத்தம் அதிகரிக்கும் இன்னும் மன வருத்தம் வரும் அதுவும் நாம தனிமேல இருக்கிறச்சே இன்னும் கஷ்டமாக இருக்கும் நாலு பேர் இருக்கிறச்சே கூட சமாளிச்சிருவோம் ஆனால் தனி மேல இருக்கிறச்சே நாம் உதாசீனப்படுத்தப்படுறோமோ நம்மளை இப்படி திரும்பி பார்க்கலையோ உட்காருன்னு சொல்லலையோ நமக்கு பாலை கொடுக்கலையோ நமக்கு முதல்ல ஷோர் ஒழுங்கா போடலையா இதெல்லாம் நடந்தும் இருக்கும் ஆனால் சின்ன சின்னதாக நடந்தது நமக்கு பெருசா படும் ஏன்னா வயசாகி நம்ம இருக்கோம் இல்லையா இதற்கெல்லாம் வழி எத்தனைக்கு எத்தனை இதை போல இருக்கும்னு தோன்றதோ அத்தனைக்கு அத்தனை பெருமான் விஷயத்துல நாட்டத்தை வளர்த்துக்க ஏன்னா அவர் ஒருத்தர் தான் உதாசீனப்படுத்தாதவர் பகவானுக்கு எந்த பக்தனும் சமம் இதுல வயசான பக்தன் செயலிழந்த பக்தன் ரிட்டையரான பக்தன் வேலைக்கு போய் இப்பதான் பதவி உயர்வு பெயரப்போகிற பக்தன் இந்த மாறுபாடெல்லாம் பகவான் பாக்குறதே இல்லை யாரா இருந்தாலும் அவர் சமமா ஏத்துக்கிறார் ஆனா லோகம் அப்படி ஏத்துக்காதே வேலையில இருக்கிறச்சே ஒரு மாதிரி வேலையில இருந்து ரிட்டையர் ஆறத்துக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் இது எத்தனை பேர் நான் முயற்சி பண்ணிருக்க ஏன்னா ரிட்டையர் ஆயிட்டா சுவாமி அப்புறம் என்ன மதிப்பு இருக்கும்னு தெரியாது ஆதர்க்குள்ள பண்ணிட்டு ஸ்டைலோட இருக்கிறச்சியே பண்ணணும்ங்கிற மூலியம் இதை போல் பெருமான் பார்ப்பதில்லை நாம அப்படி பாத்தீங்கன்னா அநேகமா ரிட்டையர் தான கோலுக்கே வரும் சின்னவர்கள்லாம் நிறைய வந்துடுறாடான் எல்லாம் அம்பத்தெட்டு அறுபது வயசு ஆச்சுன்னா இனிமே கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னு இருக்கலாம் ஏன் சுவாமி அம்பது வயசுக்கு கிருஷ்ணா ராமா கோவிந்தா கூடாதான் இல்ல அம்பத்தெட்டு ஆட்டம்னு காத்துட்டு இருக்கும் காத்துட்ட அப்புறம் கிருஷ்ணா ராமா கோவிந்தான்னால் என்னமோ ராமனும் கிருஷ்ணனும் வந்து சின்ன வயசுல எல்லாம் எங்கிட்ட வந்துடாதீங்கோ இப்ப போய் வேற வேலையை பாருங்கோ ஐம்பத்தெட்டு ஆனா வாங்கோன்னு அவர் சொல்றார் அப்படி இல்லை ஆகவே ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா எத்தனை பக்தியை வளர்த்துக்கிறோமோ இவர்கள் உதாசீனப்படுறது நமக்கு ஒரு பொருட்டாகவே மனதில் படாது ஆனா பக்தியை வளர்த்துக்கல இது ஒண்ணுதான் மனசுல இருக்கும் அப்ப ஒரு சின்ன சலனம் ஏற்பட்டா கூட நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுவோம் இந்த நாள் ரொம்ப சென்சிட்டிவா இருந்தா வாழ்க்கையை வாழ முடியாது ஓரளவுக்கு மழுங்கி தான் வாழ முடியுமே தவிர ஓஹோ எத்த சொன்னாலும் சொல்லு பொறுக்க மாட்டாள்னு சொல்லுவார் அது இன்று இல்லை சொல்ல பொறுத்து தான் வாழவே முடியும் அது வேலை பாக்குற இடத்துல யா இருக்கட்டும் எங்கேயாக இருக்கட்டும் அவரவர்கள் இஷ்டப்படி நாலு வார்த்தை சொல்லத்தான் சொல்றா நேர்மை கொண்டு அப்படி இடம் இருக்கிறதா தெரியலே நாம தான் பொறுத்து கொண்டு போக வேண்டும் அத நன்கு இப்ப புரிய வைக்கிறா தார பேசி பேசி தம் பிள்ளையனிடத்தே சுகிரீவனிடத்துல சொல்றா தம்பிள்ளையிடத்துல சொல்றா கடைசியா இப்ப வாலியே சொல்லிட்டு தான் பொறுட்டு போறார் எங்கிட்ட செல்லமா இருந்தா போல மத்த பேர் நடத்துவான்னு நினைவுக்காத பிள்ளை நான் ஒன்ன செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் பாத்து பார்த்து வளர்த்துட்டேன் அப்படித்தான் சுகிரீவன் நடந்து போறானு தெரியாது ஆனா நீதான் பொறுத்து கொண்டு போக வேண்டும் என்று தான் அவன் சொல்லிருக்கிற அறிவுரை மம பிராணை பிரியதரம் பிரியரம் புத்திரம் புத்திரமி வௌரசன் மயாஹீன மகீனார்த்தம் சரத பரிபாலைய தொமப்பியஸ்த பிதாதாத்தா பரித்ராதா சர்வசேஷைவ யதாஹம் ப்ளவகேஸ்வர ஏஷ தாராத்மஜா சீமான் துவயா துல்லிய பராக்கிரமஹ முதலில் மகன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டு இனிமேல் சுக்ரீவன் தன் மனைவி எப்படி நடத்த வேண்டும் அவள் பெருமை என்ன அப்படிங்கிறத வாலி போகிறார் அடுத்து சந்திப்போம் தற்போது ஸ்ரீ சகல சித்தி ஆஞ்சநேயர் மன்னார்குடி சுவாமி அவரிடத்திலேருந்து விடைகெற்றுக் கொண்டு புறப்படுவோம்